வணக்கம். பதிகை செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ். தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக தனி ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஜனவரி 31 வரை நீட்டிப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் விலை குறைந்துள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை. அஇஅதிமுக ஆட்சியில் ஏராளமான பாலங்கள் கட்டப்படுகின்றன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. 2வது டெஸ்ட் போட்டியில் விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா திணறல் வலுவான நிலையில் இந்திய அணி. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கிழக்கு பகுதிக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சரக்கு போக்குவரத்து முனையம் நியூ பவ்பூர் முதல் நியூ குர்ஜா வரை அமைக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். 351 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5,750 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கான்பூர் மாவட்டத்தில் உள்ள அலுமினிய தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையும் அவுரியா மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்களையும் எட்டாவா மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளி பொருட்களையும் ஃபைரோசாபாத் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் கண்ணாடி பொருட்களையும் ஹத்ராஸில் உற்பத்தி செய்யப்படும் பெருங்காயத்தையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல இந்த ரயில் பாதை உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கான்பூர் தில்லி இடையிலான பிரதான ரயில் பாதையில் தற்போது சரக்கு ரயில்களும் செல்வதால் அந்த பாதை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிக்க பாதையாக உள்ளது. தற்போது தனி சரக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த நெரிசல் குறைவதோடு பயணிகள் ரயில் மேலும் வேகமாக செல்ல வழி ஏற்படும். நடப்பு ஆண்டில் சோதனையான காலகட்டத்தை எதிர்கொண்ட நாம் வரும் புத்தாண்டில் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்க ஒன்றிணைந்து முயற்சிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார். டயூவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் நேற்று காலை கோகுலா கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட காட்சியை தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். அதில் மக்கள் ஆரோக்கியத்துடனும் உறுதியாகவும் இருக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். எதிர்வரும் ஆண்டு மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் வளத்தையும் வழங்க வேண்டுமென்று அவர் விருப்பம் தெரிவித்தார். டயூவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். வேளாண் துறையை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக பிரத்யேகமாக இயக்கப்படும் 100வது கிசான் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிரா மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமாருக்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விளைபொருட்களை பதப்படுத்தும் சங்கிலியை மேம்படுத்தவும் இத்திட்டம் உதவும் என்று தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக அரசு மேற்கொண்டுள்ள உறுதியான நடவடிக்கைகளுக்கு இத்திட்டம் சிறந்த உதாரணம் என்று அவர் அப்போது கூறினார். புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்கு இத்திட்டம் உதாரணமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் விவசாய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாட்டில் மிகப்பெரிய உணவு பூங்காக்கள் உள்ளிட்ட 6100 திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் சிறு குறு உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யானி இஸ்மே ஃபல் ஹோ, சப்ஜி ஹோ, தூத் ஹோ, மச்சலி ஹோ, யானி ஜோ பி ஜல்தி கராப் ஹோனே வாலி சீஜே ஹே வோ பூரி சுரக்ஷா கே சாத் ஏக் ஜகஹ சே தூஸ்ரி ஜகஹ பஹுஞ்ச் ரஹி ஹே. ஜஹான் தக் பாடே கி பாத் ஹே தோ இஸ் ரூட் பர் ரேல் கா மால் பாடா ட்ரக் கே முகாபலே வைசே பி லக்பக் 1700 ரூபியே கம் ஹே. 1700 ரூபியே கிசான் ரேல் மே தோ சர்க்கார்
50% छूट भी दे रही है, इसका भी किसानों को लाभ हो रहा है। दूर के बाजार तक पहुंचाने में उसका किराए भाड़े में ही काफी खर्च हो जाता था। इसी समस्या को देखते हुए 3 साल पहले हमारी सरकार ने टमाटर, प्याज, आलू के ट्रांसपोर्टेशन के लिए 50% सब्सिडी दी गई थी। अब आत्मनिर्भर भारत अभियान के तहत इसको दर्जनों दूसरे फल और सब्जियों के लिए भी बढ़ाया गया है। इसका भी सीधा लाभ देश के किसान को मिल रहा है। கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகளை ஜனவரி 31 வரை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே விதித்த பொது முடக்க கட்டுப்பாடுகள் நாளை மறுதினத்துடன் முடிவுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள உத்தரவில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வழிமுறைகள் அடுத்த மாதம் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் புதிதாக உருவாகும் தொற்றுகளும் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் சர்வதேச அளவில் தொற்று அதிகரிப்பதாலும் பிரிட்டனில் புதிய வகை வைரஸ் உருவாகியிருப்பதாலும் கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் எச்சரிக்கை பணிகளை தொடர வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளது. கட்டுப்பாட்டு பகுதிகளை தொடர்ந்து எச்சரிக்கையுடன் வரையறுக்க வேண்டும் என்றும் இந்த மண்டலங்களில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் கடந்த மாதம் 25 வெளியிட்ட வழிமுறைகளை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதற்கான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது. வெங்காயத்தின் விலை அதிகரித்ததால் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஏற்றுமதிக்கு கடந்த செப்டம்பர் மாதத்தில் மத்திய அரசு தடை விதித்தது. இந்நிலையில் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியுள்ளதாக மத்திய வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. வரும் 1 முதல் அனைத்து வகையான வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. கொரோனா தடுப்பூசி மக்களுக்கு விரைவில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. தடுப்பூசி போடும் பணி தொடங்கியதும் அதில் எந்தவொரு குறைபாடும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் 4 நேற்று ஒத்திகை தொடங்கியது. ஆந்திரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் 2 நடைபெறும் இந்த ஒத்திகையில் கொரோனா தடுப்பு மருந்து கொண்டு வருவது, குளிரூட்டப்பட்ட மையங்களில் சேமித்து வைப்பது, மக்களுக்கு தடுப்பூசி போடுவது ஆகியவை குறித்து பணியாளர்கள் ஒத்திகையில் ஈடுபடுகின்றனர். மேலும் தடுப்பூசி போடுவதால் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஒத்திகை நடத்தப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட இழப்பீட்டை ஈடுகட்டும் வகையில் 9வது தவணையாக மாநிலங்களுக்கு 6,000 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் நேற்று விடுவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியை அமல்படுத்தியதால் மாநிலங்களுக்கு 110,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்ட மாநிலங்களுக்கு வெளியிலிருந்து கடன் வாங்கி மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதன்படி 9வது வாரமாக 6,000 கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் நேற்று விடுவித்துள்ளது. இதுவரை 54,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலங்கள் கூடுதலாக 106,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில் வழித்தடங்களை அமைக்கும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் சரக்கு போக்குவரத்திற்காக தனியாக அமைக்கப்படும் வழித்தடங்களுக்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து பியூஷ் கோயல் ஆய்வு செய்தார். அப்போது நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை அனைத்து தரப்பினருடனும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இதன் மூலம் நிலம் கையகப்படுத்துதல் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு வழித்தட பணிகளுக்கும் தனியாக குழுவை அமைத்து நாள்தோறும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். விளம்பரத்திற்கு பின் செய்திகள் தொடரும். யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை.
உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கூட்டணி அமைச்சரவையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக விமானம் மூலம் கோவை சென்ற முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாலம் கட்டுவதற்கு நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை என்றும், அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்றதாகவும் கூறினார். சென்னையில் வேளச்சேரி, மேடவாக்கம், கீழ்கட்டளை சந்திப்பு என பல்வேறு பகுதிகளில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேலும் 1005 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 815175 அதிகரித்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 1074 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 794228 அதிகரித்துள்ளது. புதிதாக 11 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12080 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 8867 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் ஏற்படும் பாதிப்பு நேற்று 285 குறைந்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரை பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். அண்டை மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் கொரோனா பரவல் காரணமாக மீண்டும் மூடப்பட்டதாகவும், தமிழகத்தில் சூழ்நிலையை பொறுத்து பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. மெல்பர்னில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியின் 4வது நாளான இன்று 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் என்ற ஸ்கோருடன் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பட் கமின்ஸ் 22 ரன்னிலும் கேமரோன் கிரீன் 45 ரன்னிலும் பெவிலியன் திரும்பினர். நாதன் லியோன் 3 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். சற்று முன்பு வரை ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 195 ரன்னுக்கு ஆட்டம் இழந்த நிலையில் இந்திய அணி 326 ரன்களை குவித்தது. இதன் மூலம் இந்த போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக தனி ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஜனவரி 31 வரை நீட்டிப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் விலை குறைந்துள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை. அஇஅதிமுக ஆட்சியில் ஏராளமான பாலங்கள் கட்டப்படுகின்றன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா திணறல் வலுவான நிலையில் இந்திய அணி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.